இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் எப்படி நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுறது மூலிமா ஒரு நாளைக்கு ஒரு 2000 ருபீஸ் வரைக்கும் ஈஸியாக ஆன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டேட்டா என்ட்ரி, ஃபார்ம் ஃபில்லிங் அப்படின்ற மாதிரியான ஒர்க்கை பண்ணி மணி ஆன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஒர்க்கில் உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்க போகிறதில்ல, நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி நிறையவே ஆன் பண்ண முடியும். அதே சமயத்தில் இந்த ஒரு மெத்தட் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம மணி ஆன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தவிர்த்து நம்ம ஒரு ஸ்கில்லை வந்து தெளிவாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அதை வச்சு லைஃப் லாங் வந்துட்டு நமக்கான ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த ஒரு மெத்தடை யார் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் ஆன் பண்ண அமௌண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே விட்ரா பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன்பே, கூகுள் பே அப்படின்ற மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு ஈஸியாக விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன மெத்தட், இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஆன்லைனில் மணி ஆன் பண்ணுறதுக்கு தேவையான வீடியோஸ் தான் வரும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கூட இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும். அதே சமயத்தில் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்பில் வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போகிறது கிடையாது. டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எல்லா அப்டேட்ஸுமே கிடச்சிடும். அதே சமயத்தில் நான் வீடியோவில் சொல்கிற எல்லா வெப்சைட்டுக்கான லிங்க்குமே டெலகிராமில் தான் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் டெலகிராமை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னைய இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரைம், ஹாரர், மிஸ்ட்ரி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு ரிலேட்டடான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இந்த சேனலில் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னைக்கான வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி நம்ம எக்ஸலில் டேட்டா என்ட்ரி பண்ணுறது மூலமா நம்மளால் ஆன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுறேன். இந்த ஒரு மெத்தடை பொறுத்தளவுக்கு, இதில் நம்ம பண்ண போகிற விஷயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது. இந்த ஒரு ஸ்கில்லை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் லாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஸ்கில்லை வச்சு நம்மளோட வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்மளால் ஈஸியாக வந்துட்டு ஆன்லைனில் ஆன் பண்ண முடியும். உங்கள் எல்லாருனாலையுமே இந்த ஒரு ஸ்கில்லை வந்து கற்றுக்க முடியும். ஜஸ்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, இப்போ டேட்டா என்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபார்ம் ஃபில்லிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அப்படி நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி அப்படின்ற இந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இதில் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் அப்படின்ற ஒரு டேட்டா என்ட்ரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்டில் நம்ம வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் எக்ஸலை பற்றி பேசிக்காக ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதுக்கு நிறைய வழி இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு எக்ஸல் கோர்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் பார்த்து கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். பட் நிறைய கோர்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்குது. அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா யுடமி அப்படின்ற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பொதுவாக யுடமி அப்படின்றது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை உங்களால் வந்துட்டு கற்றுக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான கோர்ஸ் இந்த இடத்துல நிறையவே இருக்கும். அந்த கோர்ஸை பார்த்து உங்களோட ஸ்கில்லை உங்களால் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். பட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸலில் நம்மளோட ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கிறதுக்காக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸல் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்கள். எக்ஸல்னு நம்ம சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நமக்கு நிறைய ரிசல்ட் வருது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸஸை பார்த்து நம்மளால் வந்துட்டு எக்ஸல் பற்றி டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு கோர்ஸை நம்ம வந்து லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 389 ருபீஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்றாங்க. ஒரு பிகினரா இருந்து ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா வந்துட்டு இந்த இடத்துல நீங்க எக்ஸல் சர்ச் பண்ணீங்க இல்லையா, அதே இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரீ அப்படினு வந்து சர்ச் பண்ணுங்க. இப்படி பண்ண உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வரும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடுல வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல டாபிக் அப்படிங்கற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸல் அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணுங்க. எக்ஸலுக்கு நம்ம ஃபில்டர் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ரைட் சைடில் உங்களுக்கு நிறைய கோர்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கோர்ஸ் தான். அந்த கோர்ஸோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளால் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்டாக யுடமியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோர்ஸுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு அதே ஃபில்டர் ஆப்ஷனில் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு தமிழுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ண உடனே வந்து
பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தமிழில் இருக்கிற கோர்சஸ் எல்லாமே இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி அந்த கோர்ஸ் மூலமா உங்களோட ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணி வளர்த்துக்கங்க. ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸலை பற்றின நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலமா உங்களை வந்துட்டு ஒரு நாளைக்கு 2000 வந்து மினிமமாக உங்களை வந்துட்டு ஆன் பண்ண முடியும். ஒரு ஸ்கில்லை நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட ஸ்கில்லை வச்சு நம்ம எப்படி மணி ஆன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்வொர்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர். இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸு. இந்த மூணு வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்லை ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணி அது மூலிமா வந்து உங்களால் மணி ஆன் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸல் அப்படின்னு இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு நிறைய ரிசல்ட் கீழே வருது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நிறைய ப்ரொஃபைல்ஸை வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க உங்களோட ப்ரொஃபைலு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கில்லை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரீலான்சராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ப்ரொஃபைலை வந்து பாருங்கள், இவங்க கிட்டத்தட்ட ஒரு 8400 ரூபாய் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இவங்க எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா 226 ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ இவங்க எவ்வளோ ஆன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இன்னும் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எக்ஸல் டேட்டா என்ட்ரி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே எனக்கு நிறைய ப்ரொஃபைல் வருது. இவங்க எல்லா ப்ரொஃபைலுமே வந்து பாருங்கள், ஜஸ்ட் வந்துட்டு ஐ வில் டூ ஏ டேட்டா என்ட்ரி காப்பி பேஸ்ட் எக்ஸல் டேட்டா என்ட்ரி ஒர்க் அப்படின்றதான் அவங்களோட ப்ரொஃபைலோட தீமாகவே இருக்குது. ஜஸ்ட் அந்த ஒரு ஒர்க்கை மட்டுமே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது மூலமா வந்து பாத்தீங்க அப்படினா மினிமமா ஒரு 420 ரூபீஸ் வரைக்கும் ஆன் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க ஒரு வர்க் பண்ணி குடுக்குறீங்க அப்படினா அதுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்றத நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. உங்களோட ப்ரொஃபைலை நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க. நீங்க யார்கிட்டயுமே போயிட்டு எனக்கு இந்த வேலையை கொடுங்க அப்படினு வந்து கேட்க போறது கிடையாது. ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை மட்டும் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய கிளையன்ட்ஸ் இதுக்குள்ள வருவாங்க. அவங்க உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இதுதான் வந்து விஷயமே. இப்போ எக்ஸல் டேட்டா என்ட்ரி அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கில் தான். உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதான் கிடையாது, நிறைய ஸ்கில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களால் எக்ஸல் டேட்டா என்ட்ரியை ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஆனால் அதே எக்ஸலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி அட்வான்ஸ்டு லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஸ்கில்லை வச்சு ஆன் பண்ண முடியும். நார்மலாக எக்ஸலில் டேட்டா என்ட்ரி பண்ணுறது அப்படின்றது எல்லாருனாலையுமே பண்ண முடியும். பட் நீங்கள் அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணும்னு நினைக்கிறீங்க, எக்ஸலை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கற்றுக்கிட்டு பெரிய லெவலில் நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக அந்த இடத்துல நிறையவே ஆன் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள், அப்படி லேர்ன் பண்ண ஸ்கில்லை ஜஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போது இவ்வளோ தான் மேட்டர். ஓகேவா, கான்செப்ட் ஓகே. இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்துட்டு ஃபைவர்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யுடமிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அப்படின்னா டெலகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நீங்கள் யுடமியில் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அதில் போயிட்டு உங்களுக்கான கோர்சஸை லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இதை தான் கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கோர்சஸே நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு அதை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைவரில் வந்துட்டு ஒரு ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள், எப்படி நம்ம ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறது, ஒரு கிகை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் தமிழ்லேயே வரும். அந்த வீடியோஸை பார்த்து உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்மளோட ப்ரொஃபைலை எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட ப்ரொஃபைல் வந்து டாப்பில் ரேங்க் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்குமே நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அப்படி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கஸ்டமர் வருவாங்க. அந்த ஃபஸ்ட் கஸ்டமர் நீங்கள் வர்ற வரைக்கும் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் கஸ்டமர் உங்களுக்கு நிறைய ரேட்டிங் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் நீங்கள் ப்ரைஸிங்கும் ஸ்டார்டிங்கில் கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரேட்டிங்கையும் பார்த்துட்டு ப்ரைஸிங்கும் பார்த்துட்டு அடுத்தடுத்த கஸ்டமர் உங்களுக்கு வந்து ரெகுலராக வர ஆரம்பிப்பாங்க. அப்படி வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃபியூச்சரில் நல்லா வந்து ஆன் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங்கில் உங்களால் வந்து ஆன் பண்ண முடியாது. பட் நீங்கள் லாங் டேர்மாக அதை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டெஃபினட்டாக வந்து இந்த இடத்துல ஆன் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ஆன் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள், அதை வச்சு நீங்கள் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் எனக்கான வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.